ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஒரு 80,000 இன்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் டைமாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த நெட்ஒர்க்கோட பொட்டென்ஷியல் என்னன்றதை முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது சைட்டில் பண்ணணும் அப்படின்ற போது வெவ்வேறு கம்பெனியில் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் வந்து கம்பெனியை விட்டுட்டு வந்தால் தான் இந்த நெட்ஒர்க்கில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆஃப்லைனில் இருந்தது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இங்கே கரெக்டாக இந்த வெஸ்டிஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த சடன் சர்ட்டிங்கில். ஸோ இது வந்து ஆன்லைன்லே நம்ம எடுத்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற போது அதை விட்டக்கூடாது. ஏன்னா ஒரே மாதிரி லைஃப் போயிட்டே இருக்குது அப்படின்ற போது அது ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் சர்ட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நான் வந்து என்னோட ஒர்க் ஷெட்யூல் 16 hours ஒர்க்குன்றதுனால ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. பட் ஒன்ஸ் இந்த சில்வர் அப்படின்ற அந்த லெவலில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணேன் வித்தவுட் எல்ஓவி. தென் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே எல்லாருமே பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. ரெக்ரூட்மெண்ட் எல்லாருக்குமே செய்ய தெரியும். இங்கே பிரச்சனை என்னென்னா டூப்ளிகேஷன் தான். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கரெக்டாக கிளியர் டூப்ளிகேஷன் பண்ணுறதே இல்லை. ஸோ 1% ஒர்க் ரெக்ரூட்மெண்ட்னா 99% டூப்ளிகேஷன் கீழே வரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு டீம் கிட்டே எப்படி சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். லீடர்ஸோட மீட்டிங்லாம் என்னதான் கொடுத்தாலும் நாம் நம்ம டீமுக்கு சொல்லாமே எப்போவுமே அந்த க்ரோத்துன்றது வராது. ஸோ அப்போது டீமில் வந்து செப்பரேட்டாக சின்ன சின்ன டீம் மீட்டிங்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ குவாலிட்டியாக எப்படி டீம் மீட்டிங்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த புக்ஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னன்னாலே நான் ஒவ்வொரு டைம்லேயும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ டீம் மீட்டிங் அப்படின்னா கூட நான் ஒர்க் பண்ணுற ஷெட்யூலில் வந்து ஏர்லி மார்னிங் 5:30 நான் வந்து எடுத்து புக்கை படிச்சுக்கிட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு நானே ஒரு குவாலிட்டியாக டீம் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது மைண்ட் செட் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த பிஸ்னஸ் செய்யணும்னா நம்ம திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்றது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது ஒரு ஏர்டெல்ல ஒரு கஸ்டமராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு ஏர்டெல்ல கால் பண்ணி நான் வந்து வோடாஃபோனுக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏர்டெல் சும்மா விடுவாங்களா? எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க அந்த சுனில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் ஓனர் அவருக்கு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்ன போது 10-15 பேர் என் டீமில் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் டூப்ளிகேஷன் பண்ணணுன்றதே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஒவ்வொருத்தராக கீழே இறங்கி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் மைண்ட் செட் எப்படி இருக்கு வச்சுருக்கணும். ஏன்னா அத்தனை நாள் வரைக்கும் ஆட்கள் உள்ளே வராங்க வெளில போகிறாங்க பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டுறாங்க. அப்போது எங்கே பிரச்சனை அப்படின்னோடனே கண்டென்ட் தான். குவாலிட்டியாக நம்ம கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள் நம்ம வாயிலேருந்து நம்ம கொடுக்காமே இருந்தோன்னா அங்கே டீம் ரிட்டைன்மெண்ட் அப்படின்றது ஒன்று நடக்காமல் இருந்தது. ஸோ அதை மாற்றிக்கிட்டு டீமில் வந்து கரெக்டாக சொல்ல ஆரம்பித்தோம், புரிய வைக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த இடத்துல அந்த மைண்ட் செட் அப்படின்றது டெவலப் ஆச்சு. சிம்பிளாக சொன்னால் நம்ம நிறையா இந்த பிஸ்னஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் அதிகமாக நம்ம கொடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ எடுத்தோடனே அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். சிம்பிளாக இப்போ ஜியோன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2017 தமிழ்நாட்டில் வந்துச்சு கரெக்டுங்களா? அதுக்கு 2016 முடிவு பண்ணிட்டு ஒன்று 17 வரல, 2007 கண்டிப்பாக ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ முன்னாடி வந்திருக்கும் ஜியோ அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட். இப்போ 2007 வச்சுக்கோமே, 10 வருஷம் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, 10 வருஷம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க, 10 வருஷம் காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ரிசல்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பாருங்கள் அந்த ரிசல்ட் அவங்களுக்கு எப்போ 2017 கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா டைம் கொடுக்குறாங்க, எஃபோர்ட் கொடுக்குறாங்க, அவங்க மணியும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிவிட்டு 3-4 நாள் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க, எஃபோர்ட்டு கொடுக்க மாட்டாங்க, கூடவே ஸ்பெண்டும் பண்ண மாட்டாங்க, காசில் பண்ணி பொருள் வாங்க மாட்டாங்க, அதுவும் சேர்த்து விட்டவங்ககிட்டே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த புவர் மைண்ட் செட் அப்படின்றது கிளியராக புரியுது. ஸோ அந்த ஸ்டைலை வந்து ஒரு இயல்பாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் டீமுக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கோம். அப்போ அந்த ரிச் மைண்ட் செட் புவர் மைண்ட் செட்ன்றதை ரொம்ப கிளியராக நம்ம வந்து பிரித்து சொல்லும் போது அது டீமில் ஒவ்வொருத்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கும் போது அந்த இடத்துல ரிசல்ட் வரும். நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு பிரதர் அடிக்கடி ஸ்பெஷல் ட்ரைனிங்கு, எதுக்கு அடிக்கடி ட்ரைனிங் வைக்கிறாங்க ட்ரைனிங் வைக்கிறாங்க. ஸோ அதை கூட நம்ம வந்து அழகாக சொல்லலாம். ஸோ ட்ரைனிங் எதுக்கு இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நார்மலாக ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரைனிங்லாம் தேவையில்லை. இதே ஐபிஎல்ல நீங்கள் கிரிக்கெட் விளையாடணும்னா கண்டிப்பாக ஸோ ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி இல்லை நீங்கள் ஒரு ஐஏஎஸ் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை.
ஸோ அப்படின்ற போது இங்கே இன்கம் அப்படின்னு வரும்போது இங்கே 1 lakh 2 lakh இன்கம் நீங்கள் ஒரு 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 அழகான ஒரு இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்ற போது, குவாலிட்டியான இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்ற போது, கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமாக டெவலப் பண்ண முடிஞ்சுது, சீக்கிரமாக ஸ்டார் வந்துட்டு வர முடிஞ்சுது. இந்த மாதம் டைமண்டுக்குமே பிளான் பண்ணுறேன், ஸோ அதுவுமே அச்சீவ் பண்ணுவேன். ஸோ வர மாதத்துல இருந்து கார்பரேட் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து ஒரு 3-4 LOB பை ஜூன்குள்ளே பிளான் பண்ணுறேன், அதுவுமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரீடைன்மெண்ட்ன்றது பெரிய லெவலில் பண்ணும். ரெக்ரூட்மெண்ட் வந்து 1% வருது, 99% டூப்ளிகேஷன் தான். ஸோ அந்த டூப்ளிகேஷனை கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்டாலே பெரிய லெவலில் டீம் குரோத் பார்க்கலாம், பெரிய டீம்ஸ் பார்க்கலாம். ஒரு நாள் தெரியாது, அதுக்கு நீங்கள் அந்த டைம் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், அது ஸ்லோ ப்ராசஸ். அது கண்டிப்பாக அது பெரிய லெவலில் குரோத் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.